முக்கோணவியல் பயிற்சி 3.4 பதினாலாவது கணக்கு நிறுவக காஸ் ஏ பிளஸ் பி காஸ் சி மைனஸ் காஸ் பி பிளஸ் சி காஸ் ஏ ஈக்குவல் டு சைன் பி இன்ட்டு சைன் சி மைனஸ் ஏன்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். காஸ் ஏ பிளஸ் பிக்கு ஃபார்முலா எழுதிக்கிறேன். காஸ் ஏ காஸ் பி காஸ் வந்துச்சுன்னா ரெண்டுமே ஃபஸ்ட்டு காஸ் இருக்கணும், ப்ளஸ்ன்னு இருந்தால் மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்து ரெண்டுமே சைன் வச்சு எழுதணும். சைன் ஏ சைன் பி இன்ட்டு காஸ் சி மைனஸ் அடுத்து காஸ் பி ப்ளஸ் சிக்கு ஃபார்முலா எழுதிக்கிறேன். காஸ் பி காஸ் சி ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் சைன் பி சைன் சி இன்ட்டு காஸ் ஏ அடுத்து காஸ் சி உள்ளே கொண்டு பெருக்கிக்கோங்க. காஸ் ஏ காஸ் பி காஸ் சி மைனஸ் சைன் ஏ சைன் பி காஸ் சி மைனஸ் அடுத்து காசியை உள்ளே கொண்டு பெருக்கிக்கோங்க. காஸ் ஏ காஸ் பி காஸ் சி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி சைன் சி இந்த ரெண்டையும் பாருங்கள், இந்த ப்ளஸ் டேமும் மைனஸ் டேமும் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேமுக்கும் காமனாக என்ன எடுக்கலான்னா சைன் பி இருக்கு எடுத்துக்கோங்க. அப்போ உள்ள என்ன வரும், சைன் ஏ காசி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ப்ளஸ் காஸ் ஏ சைன் சி ஈக்குவல் டு சைன் பி இன்ட்டு அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். சைன் சி காஸ் ஏவா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டேம் எழுதிக்கிறேன், நெகட்டிவாக பின்னாடி கொண்டு போகிறேன். காசி சைன் ஏ ஈக்குவல் டு சைன் பி இன்ட்டு பாருங்கள், சைன் காஸ் வச்சு வந்துச்சுன்னா ஃபார்முலா சைன் வச்சு வரும், மைனஸ் இருந்தால் அப்போது மைனஸ் இருந்தால் மைனஸ், அப்போ சைன் எக்ஸ் மைனஸ் ஒய் ஃபார்முலா சைன் எக்ஸ் சைன் ஒய் மைனஸ் காஸ் எக்ஸ் காஸ் ஒய் படிக்கிறதுனால இது என்ன இருக்கலாம்னா சைன் சி மைனஸ் ஏ. அப்போது நம்ம நிரூபித்தாச்சு எடுக்கிற சைன் பி இன்ட்டு சைன் சி மைனஸ் ஏ.